கல்கி எழுதிய அருணாச்சலத்தின் அலுவல் சிறுகதை. இது ஒரு கதை. இந்த செய்தியை ஆரம்பத்திலேயே நான் வற்புறுத்தி சொல்லாமற் போனால் ஒருவேளை இதை ஒரு கட்டுரை என்றோ பிரசங்கம் என்றோ நினைத்துக் கொள்வீர்கள். மற்றொரு அபாயமும் உண்டு. இதில் வரும் சம்பவம் உண்மையாகவே நடந்தது என்று எண்ணிவிடலாம். அவ்வளவு நிஜம் போல இருக்கும். பிறகு ஆசாமி யார் என்று தேட புறப்படுவீர்கள். தன்னுடைய விஷயம் அவ்வளவு விளம்பரமாவதை என் நண்பன் அருணாச்சலம் ஒருவேளை விரும்ப மாட்டான். இந்த பரந்த பூ மண்டலத்திலே தற்போது தனி மனிதர்கள் முதல் அரசாங்கங்கள் வரையில் எல்லோரையும் திக்குமுக்காடச் செய்து வரும் பெரிய பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம் அல்லவா? நமது தேசத்திலும் இதுதான் பெரிய திண்டாட்டமாக இருக்கிறது. காந்தி மகான் முதல் நவ நாகரிகத்திற் சிறந்த சர் எம் விஸ்வேஸ்வரய்யா வரையில் இந்திய பிரமுகர்கள் அநேகர் இந்த பிரச்சனையை பற்றி சிந்தித்து இதை தீர்த்து வைக்க வழி தேடுகிறார்கள். வேலையில்லா திண்டாட்டத்திலும் மத்திய வகுப்பார், அதாவது படித்த ஜனங்களுடைய திண்டாட்டம்தான் மிக கொடியது. ஏழை குடியானவர்கள், தொழிலாளிகள் முதலியவர்கள், இவர்களுடைய திண்டாட்டம் அவ்வளவு பெரியதல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு பட்டினி கிடக்கும் வித்தை நன்றாய் தெரிய வரும். சித்திரமும் கைப்பழக்கம் அல்லவா, பட்டினியும் வயிற்று பழக்கம்தான். ஒரு நாளைக்கு ஒரே வேளை அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாய் காலங்கழிக்க கிராமத்து குடியானவர்களுக்கு தெரியும். இத்தகைய மனப்பான்மைதான் தேச முன்னேற்றத்திற்கே தடையா இருக்கிறது என்பது சிலர் கொள்கை. பட்டணங்களில் உள்ள படித்த ஜனங்களின் விஷயம் இப்படி அல்ல. ஒருவேளை காபி கிடைக்காவிட்டால் போதும், அவர்களுடைய வாழ்க்கை சோகமயமாகி விடுகிறது. இந்த வேலையில்லா திண்டாட்டத்திலிருந்து விடுதலை அடைய அநேகர் அநேக வழிகளில் முயற்சி செய்கிறார்கள். இவைகளில் சர்வ சாதாரணமாக 100-க்கு 90 பேர் முயன்று பார்க்கும் வழி ஒன்று இருக்கிறது. அதுதான் பத்திரிகைக்கு எழுதுவது. தினசரி பத்திரிகையில் ஒரு விசேஷ கட்டுரையை படிப்பார்கள், அல்லது மாத பத்திரிகையில் ஒரு சிறுகதையை வாசிப்பார்கள். என்ன பிரமாதம், இதே போல் நாம் ஒன்று எழுதக்கூடாதா என்று தோன்றும். உடனே பத்திரிகை தொழிலில் பெர்னார்ட் ஷாவையும் செஸ்டர்டனையும் போல் பணம் சம்பாதிப்பதாக பகர் கனவுகள். என்ன எழுதுவது என்பது அவர்கள் மனத்தில் தோன்றும் அடுத்த கேள்வி. என்ன எழுதுவது என்பதைய தலைப்பாக போட்டுக்கொண்டு சிலர் எழுத தொடங்குவார்கள். ஒன்றுமில்லை என்ற தலைப்புடன் ஒரு வெள்ளைக்காரர் பெரிய புத்தகம் ஒன்று எழுதிவிடவில்லையா? வேறு சிலர் வேலையில்லா திண்டாட்டத்தையே விஷயமாக கொண்டு உத்தியோக வேட்டை என்பது போன்ற தலைப்புகளுடன் கட்டுரையோ கதையோ எழுதுவார்கள். தங்களுடைய சொந்த அனுபவங்களுடன் கொஞ்சம் கைச்சரக்கும் சேர்ந்தால் நல்ல கதையாகிவிடும் என்ற நம்பிக்கை. இத்தகைய கதை ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் அருணாச்சலம் என்னிடம் வந்தான். அவன் என்னுடைய பாலிய நண்பன். ஆனால் இடையில் சில பல வருஷங்களாக நாங்கள் சந்திக்கவில்லை. அவனுடைய சேம லாபங்களை பற்றி கேட்டேன். 3 வருஷங்களாக முயன்று பிஏ பரீட்சையில் தேறிய வரையில் சேமந்தான் என்றும், அதனால் லாபம்தான் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் கூறினான். வயது 25 ஆகிவிட்டபடியால் சர்க்கார் உத்தியோகம் பெறும் ஆசையை விட்டுவிட்டானாம். மற்றபடி தன்னுடைய அனுபவங்களை என் கையில் கொடுத்த கட்டுரையில் காணலாம் என்று தெரிவித்தான். அதை வாசித்து பார்த்தேன். சில அனுபவங்கள் மிகவும் ருசிகரமாகவே இருந்தன. உதாரணமாக ஒன்றை இங்கே குறிப்பிடுகிறேன். ஒரு முறை அருணாச்சலம் ஆங்கில பத்திரிகைகளில் பின்வருமாறு ஒரு விளம்பரம் செய்தான். தேவை: பிஏ பட்டதாரிக்கு ரூபாய் 100 சம்பளத்தில் ஓர் உத்தியோகம் தேவை. ரூபாய் 1000 ரொக்க ஜாமீன் கட்டக்கூடும். பெட்டி நம்பர் 70-32. விளம்பரம் வெளியான 3ஆம் நாள் கடிதங்கள் வரத் தொடங்கின. அக்கடிதங்களில் பல பெட்டி நம்பர் 70-32 வாயார மனமார வாழ்த்திவிட்டு ரூபாய் 1000 தந்தி மணியாடரில் அனுப்ப தயாராயிருப்பதாகவும், எப்பொழுது வந்து உத்தியோகம் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் விசாரித்திருந்தன. இப்படி எழுதியவர்கள் வெறும் பிஏக்கள் மட்டுமல்ல, அவர்களில் சிலர் லிட்ரேச்சர் ஆனர்ஸ் பட்டம் பெற்றவர்கள். வேறு சிலர் டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்டு, புக் கீப்பிங் முதலியவைகளும் கற்றுத்தேர்ந்தவர்கள். உண்மை என்னவென்றால் இங்கிலீஷ் என்னமோ சுலபந்தான். ஆனால் விளம்பரத்தை கண்டதும் அவர்களுக்கு ஏற்பட்ட பரபரப்பினால் விஷயத்தை நன்கு கிரகிக்க முடியாமல் போயிற்று. அவர்களுடைய கண்கள் விளம்பரம் முழுவதையும் பார்த்தன. அவர்களுடைய வாய்கள் விளம்பரம் முழுவதையும் படித்தன. ஆனால் அவர்களுடைய மனத்தில் மட்டும் பின்வரும் வார்த்தைகள் தான் பதிந்தன: பிஏ ரூபாய் 100 சம்பளம், ரூபாய் 1000 ரொக்க ஜாமீன், பெட்டி நம்பர் 70-32. இன்னும் சிலர் விளம்பரத்தை சரியாக அர்த்தம் செய்து கொண்டு பதில் எழுதியிருந்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவரை தவிர மற்ற எவரும் மாதம் 30 ரூபாய்க்கு மேல் சம்பளம் கொடுக்க தயாராக இல்லை. அந்த விலக்கான ஒருவர் மட்டும் கேட்டதற்கு மேலேயே
அதாவது ரூபாய் 125 சம்பளம் கொடுப்பதாக எழுதியிருந்தார். இந்த தவறுதலினால் அவருக்கு ரூபாய் 1000 நஷ்டமாயிற்று. மாதம் 80 ரூபாய் அல்லது 90 ரூபாய் சம்பளம் கொடுப்பதாக அவர் எழுதியிருந்தால் அருணாச்சலம் வலையில் விழுந்திருப்பான். கேட்டதற்கு மேல் கொடுப்பதாக சொன்னபடியால் சந்தேகம் தோன்றி நேரில் போய் விசாரிக்க போனான். வால்டாக் சாலையில் கறி முட்டைகள் அடுக்கியிருந்த ஒரு அறைக்கு பக்கத்து அறையில் மேற்படி கனவானை சந்தித்தான். நமது கறி பவுடர் ஏற்றுமதி கம்பெனியின் மேனேஜர் உத்தியோகத்தை அவர் அருணாச்சலத்துக்கு தருவதாக கூறினார். கறி பவுடர் எனப்படும் இந்திய குழம்பு பொடியை வாங்க இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா முதலிய தேசங்களில் உள்ள துறைசாணிமார் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், இப்போதுதான் கம்பெனி ஆரம்ப நிலையில் இருக்கிறதென்றும், போக போக சம்பளம் அதிகம், ரூபாய் 2000 ரொக்க ஜாமீன் கட்டினால் இப்போதே ரூபாய் 250 சம்பளம் தருவதாகவும் சொன்னார். யோசித்து கொண்டு வருகிறேன் என்று திரும்பி வந்துவிட்டான். கதை எப்படி இருக்கிறது என்று அருணாச்சலம் கேட்டான். நன்றாய்த்தான் இருக்கிறது, ஆனால் கதை முடிவு சுகமில்லை என்றேன். அதில் என்ன குற்றம் என்று கேட்டான். மங்களகரமாக முடியும் கதைகள் எப்போதும் இரண்டாம் தாரம்தான். இங்கிலீஷ் கதைகள் படித்திருக்கும் உனக்கு இது தெரிந்திருக்க வேண்டும். கல்யாணம் செய்து கொண்டு சுகமாக இருந்தார்கள் என்று முடிப்பது நம்முடைய தேசத்து கர்நாடக முறை. புதிய முறை கதைகளில் கதாநாயகனோ நாயகியோ அகால மரணம் அடைய வேண்டியது மரபு. எதிரியை கொண்டு கொல்விக்க முடியாவிட்டால் விஷம் குடித்தோ தூக்கு போட்டு கொண்டோ தற்கொலை செய்விக்க வேண்டும். அல்லது கதாபாத்திரங்களை உயிரோடு விட்டாலும் அவர்களை தீராத துக்கத்திலாவது ஆழ்த்திவிட்டு கதையை முடிக்க வேண்டும் என்று பிரசங்கம் செய்தேன். வாழ்க்கையில்தான் வேண்டிய துக்கம் இருக்கிறதே, கதைகளாவது சந்தோஷமாய் முடியக்கூடாதா என்று கேட்டான் அருணாச்சலம். வாழ்க்கையில் வேண்டிய துக்கம் அதிகமாய் இருப்பதால் தான் கதைக்கும் துக்கமாய் முடிய வேண்டும். அப்போதுதானே உண்மைக்கு பொருத்தமாயிருக்கும். சரிதான், ஆனால் இந்த கதையை பொறுத்தவரையில் அது பொருத்தமில்லை. ஏனென்றால் இதில் வரும் கதாநாயகன் நானே. விஷம் குடித்தோ தூக்கு போட்டு கொண்டோ உயிர் விட எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. படிப்பிலும் அழகிலும் குணத்திலும் சிறந்த மனைவியை விட்டுவிட்டு உயிரை விட யாருக்குத்தான் மனது வரும் என்று கேட்டான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் பெருமை உண்டு. அருணாச்சலத்துக்கு அவன் மனைவி விஷயத்தில் பெருமை. இப்போது ஸ்ரீமதி சம்பங்கி எல்டி பரீட்சைக்கு படித்து கொண்டிருந்தாள். அப்படி கதையை சந்தோஷமாய் முடிப்பதாய் இருந்தாலும் நீ முடித்திருக்கும் முறை சரியல்ல. ஒரு வேளையும் கிடைக்காமல் கடைசியில் தமிழ் பத்திரிகைகளுக்கு கதை எழுத தொடங்குகிறான் என்றும், வெகு சீக்கிரத்தில் பிரசித்தமான பத்திரிகை ஆசிரியனாகவும் நூல் ஆசிரியனாகவும் ஆகி மாதம் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறாய். இது உண்மைக்கு நேர் மாறுபாடாய் இருக்கிறது. நல்ல கதையின் லட்சணம் அது நிஜம் போல் தோன்ற வேண்டும். கதை இருக்கட்டும், நான் பத்திரிகைகளுக்கு எழுதி பணம் சம்பாதிப்பதை பற்றி என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். பணம் சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. சோப்பு விற்று பணம் சம்பாதிக்கலாம், மூக்குப்பொடி வியாபாரம் செய்து லட்சாதிபதியாகலாம், காமகேசரி லேகியம் விற்று குபேரனாகலாம், வெற்றிலைப்பாக்கு கடை லாபத்தில் மோட்டார் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பத்திரிகைக்கு எழுதி பிழைக்கும் ஆசை இருந்தால் பட்டினி கிடப்பதில் காந்தி மகாலுடன் போட்டி போட தயாராக இருக்க வேண்டும். வேண்டாம், என்னிடம் ரூபாய் 2000 இருக்கிறது, அதை கொண்டு நானே ஒரு தமிழ் பத்திரிகை நடத்தினால் என்ன என்று வினவி தமிழ்நாட்டில் வெற்றியடைந்த 2-3 பத்திரிகைகளின் பெயரையும் கூறினான். சென்ற 10 வருஷங்களுக்குள் தமிழ்நாட்டில் பிறந்து இறந்த தமிழ் பத்திரிகைகளின் ஜாபிதா ஒன்று வைத்திருந்தேன். அதை அவனுக்கு படித்து காட்டி, இதில் 99 பெயர்கள் இருக்கின்றன, சதம் பூர்த்தி ஆவதற்கு இன்னும் 1 பாக்கி, வேண்டுமானால் நீ ஆரம்பி என்றேன். 7-8 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் அருணாச்சலம் மறுபடியும் வந்தான். அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை, அவ்வளவு சோகமயமாயிருந்தது. உன்னிடம் ஏதாவது வைரம் இருக்கிறதா என்று கேட்டான். வைரமா, என்னிடம் ஏது? விதேசி பொருட்களில் எனக்கு சிரத்தை கிடையாது என்று தெரியாதா என்றேன். வேண்டாம், சுதேசி கயிறாவது நீளமான கயிறாக ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான். எனக்கு சந்தேகம் உண்டாகிவிட்டது. கயிறு எதற்காக என்றேன். இன்றைய தினம் என் உயிரை விட்டுவிட்டு மறு காரியம் பார்க்கப் போகிறேன் என்றான். அவனை சமாதானப்படுத்தி விசாரித்ததில் விஷயம் என்னவென்று தெரிய வந்தது. அவன் துணைவி ஸ்ரீமதி சம்பங்கி அம்மாள் எல்டி பரீட்சையில் தேறி உபாத்தியாயினி வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தாளாம். திருச்சிராப்பள்ளியில் உள்ள பெண்களின் ஹைஸ்கூல் ஒன்றில் மாதம் ரூபாய் 120 சம்பளத்தில் உபாத்தியாயினியாக நியமிக்கப்பட்டிருப்பதாய் அன்றைய தினம் உத்தரவு வந்ததாம். உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று பெரியோர் சொல்லி இருக்க, மனைவிக்கு உத்தியோகமான பிறகு தான் உத்தியோகம் இல்லாமல் எப்படி இருப்பது என்று அருணாச்சலம் கவலைப்பட்டான். மனைவி சம்பாதித்து போட்டு தான் சாப்பிட்டு கொண்டு மானங்கெட்ட வாழ்வு வாழ்வதை விட ஏன் இப்போதே பிராண தியாகம் செய்துவிடக்கூடாது என்பதற்கு நான் ஏதேனும் தக்க காரணம் எடுத்துக்காட்ட முடியுமா என்று வினவினான்.
உயிர் உள்ளவரை நம்பிக்கைக்கு இடமுண்டு என்ற மொழியை அவனுக்கு எடுத்துக்காட்டி ஆறுதல் கூறினேன். அவன் இவ்வளவு வைராக்கிய புருஷன் என்பது எனக்கு தெரியாதென்றும், இனிமேல் கண்ணும் கருத்துமாயிருந்து ஏதாவது ஒரு வேலை அவனுக்கு தேடிக் கொடுப்பதாகவும் உறுதி கூறினேன். இப்போதைக்கு நீ உன் மனைவியுடன் திருச்சிக்கு போ. என்ன படித்திருந்தாலும் ஸ்திரீதானே, அங்கே திக்கு திசை தெரியாமல் தவிப்பாள். கொஞ்ச நாளைக்கு நீ அவளுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றேன். அப்படியே செய்கிறேன். ஆனால் நீ உன்னுடைய வாக்குறுதியை மறந்துவிடக்கூடாது. 30 ரூபாய் சம்பளம் கிடைத்தாலும் போதும். ஆனால் உத்தியோகமின்றி இனி அதிக காலம் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனான். 5-6 மாதத்துக்கு பிறகு எனக்கு தெரிந்த முதலாளி ஒருவர் ஒரு தமிழ் வார பத்திரிகை ஆரம்பிப்பதாக சொன்னார். உதவி ஆசிரியர் ஒருவர் வேண்டுமென்று தெரிவித்தார். உடனே அருணாச்சலத்துக்கு கடிதம் எழுதினேன். அவனுடைய பதில் எனக்கு ஆச்சரியம் உண்டு பண்ணிற்று. மாதம் 65 ரூபாய் சம்பளத்தில் தனக்கு முன்பே உத்தியோகம் ஆகிவிட்டதாகவும், சம்பள உயர்வுக்கு இடமுண்டு என்றும் தெரிவித்திருந்தான். என்னுடைய முயற்சிக்காக நன்றி செலுத்திவிட்டு, திருச்சிக்கு வந்தால் தன் வீட்டுக்கு வராமல் போகக்கூடாதென்று வற்புறுத்தியிருந்தான். அலுவல் என்ன என்று மட்டும் சொல்லவில்லை. சமீபத்தில் ஒரு காரியமாக நான் திருச்சிக்கு போக நேர்ந்த போது அருணாச்சலத்தை அவசியம் பார்த்துவிட்டு வருவது என்று தீர்மானித்தேன். அவனை பார்ப்பதில் இருந்த ஆவலை விட அவனுடைய அலுவல் என்னவென்பதை அறிவதில் அதிக ஆவல் இருந்தது. அவனுடைய கடிதங்களில் அதை பற்றி அவ்வளவு மூடு மந்திரம் செய்திருந்தான். மாலை 6:30 மேல் வீட்டில் வந்து பார்க்கும்படி எழுதியிருந்தான். அன்று மாலை எனக்கு வேலை ஒன்றும் இல்லாமையால் 4 மணிக்கே புறப்பட்டு அவன் வீட்டை தேடிக்கொண்டு போனேன். வெளிச்சத்திலேயே வீட்டை தேடிக்கொண்டு போனேன். வெளிச்சத்திலேயே போய்விட்டால் பிறகு இரவில் சுலபமாக போகலாம் என்று எண்ணம். 5 மணிக்கு அவன் வீட்டை கண்டுபிடித்தேன். கதவு உட்புறம் தாளிட்டிருந்தது. தட்டினேன். உள்ளிருந்து, "யாரது?" என்று சத்தம் கேட்டது. அது அருணாச்சலத்தின் குரலாயிருக்கவே, "நல்ல வேளை, மறுபடியும் போய்விட்டு வரவேண்டியதில்லை" என்று எண்ணி, "நான் தான் அருணாச்சலம், கதவை தர" என்றேன். அருணாச்சலம் உள்ளிருந்து ஒரு வினோதமான சத்தமிட்டான். அடுத்த நிமிஷம் வந்து கதவை திறந்தான். அவனுடைய கோலத்தை கண்டதும் திகைத்து போனேன். கலாசாலையில் டம்பாச்சாரி என்று பெயர் பெற்ற அருணாச்சலம் இடுப்பில் ஒரு முழ துண்டை மூலக்கச்சம் கட்டி கொண்டு வந்து எதிரில் நின்றால் திகைக்காமல் என்ன செய்வது? போதாததற்கு அவனுடைய ஒரு கை ஏதோ மாவில் அலைந்த அடையாளத்துடன் இருந்தது. அச்சமயம் அவன் சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு புத்தி கூர்மை அதிகம் வேண்டியதில்லை. என்னை மளமளவென்று அழைத்துச் சென்று கூடத்திலிருந்த ஒரு நாற்காலியில் உட்கார வைத்து, "சற்று உட்கார்ந்து, இதோ குக்கரை இறக்கி குழம்புக்கு தாளித்து கொட்டிவிட்டு வந்துவிடுகிறேன்" என்றான். அப்போது அங்கே தொங்கிய தொட்டிலில் கடந்த குழந்தை கத்தியது. "இந்த பயல் அழுதால் கொஞ்சம் தொட்டிலை ஆட்டு, ரொம்ப துஷ்டன்" என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டான். தலையெழுத்தை நினைத்து கொண்டு தொட்டிலை ஆட்டினேன். அப்போது என்னவெல்லாமோ எண்ணம் தோன்றிற்று. அருணாச்சலத்தின் மேல் அளவில்லாத இரக்கம் உண்டாயிற்று. படித்த பெண்களை கல்யாணம் செய்து கொண்டால் இந்த கதிதான். அவளுந்தான் உத்தியோகம் பார்க்கிறாள், இவனுந்தான் உத்தியோகம் செய்கிறான். ஆனால் அவளுக்கு சம்பளம் அதிகமாயிருப்பதால் வீட்டு வேலைகளையெல்லாம் இவன் செய்ய வேண்டியிருக்கிறது போலும். அருணாச்சலத்தின் ரோஷமெல்லாம் இங்கே போயிற்று. சற்று நேரத்திற்கெல்லாம் சம்பங்கி அம்மாள் வந்தாள். என்னை பார்த்ததும், "ஓ, நீங்கள் 6:30 மணிக்கல்லவா வருவீர்கள் என்று நினைத்தேன்" என்றாள். அவள் முகத்தில் ஒரு சிறிது அதிருப்தி தோன்றியது. ஆனால் அதை உடனே மறைத்து புன்னகையுடன், "முன்னால் வந்ததற்கு தண்டனை தொட்டிலாட்டும் வேலை கிடைத்ததாக்கும்" என்று கூறினாள். அப்போது எனக்கு ஏற்பட்ட மனக்குழப்பத்தில் என்ன பதில் சொன்னேன் என்பது எனக்கே இப்போது ஞாபகமில்லை. ஏதோ உளறியிருக்க வேண்டும். இதற்குள் அருணாச்சலம் சமையலை முடித்துவிட்டு வேஷ்டி சொக்காய் முதலியவை போட்டுக்கொண்டு வந்து சேர்ந்தான். பேச்சினிடையில், "இவர் இப்போது உயிரோடு இருப்பதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டுமல்லவா? தூக்கு போட்டுக் கொள்ள கயிறு கொடுக்க மாட்டேன் என்று கண்டிப்பாய் சொல்லிவிட்டீர்களாமே" என்று சம்பங்கி சொன்னாள். "ஆமாம், சிறு கயிறு கூட கிடையாது என்று சொல்லிவிட்டேன்" என்று நானும் சிரித்து கொண்டே கூறினேன். இங்கு வந்த பிறகு கூட கொஞ்ச நாள் அப்படித்தான் பயமுறுத்தி கொண்டிருந்தார். நான் பதிலுக்கு ஒன்று சொல்லி பயமுறுத்திய பிறகுதான் அந்த பேச்சு நின்றது. "சொல்லிவிடட்டுமா?" என்று சம்பங்கி அருணாச்சலத்தை பார்த்தாள். "தாராளமாக சொல், எனக்கு ஆட்சேபனை இல்லை" என்றான் அருணாச்சலம். "இவர் அப்படி ஏதாவது தற்கொலை செய்து கொண்டு இருந்தால் நான் மறுநாளே பத்திரிகைகளில் படித்து உத்தியோகம் பார்க்கும் இளம் விதவைக்கு புருஷன் தேவை என்று விளம்பரம் செய்து கொள்வேன் என்று கூறினேன். அது முதல் செத்துப்போவதை பற்றி வாய் திறப்பதில்லை. ஒருவேளை உத்தியோகம் கிடைத்ததும் அந்த பேச்சை மறந்ததற்கு ஒரு காரணமாயிருக்கலாம் அல்லவா?" என்றேன். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தின் மேல் கண் என்பது போல அவனுடைய அலுவல் என்னவென்று தெரிந்து கொள்வதிலேயே என் நோக்கம் இருந்தது. "அதுவும் ஒரு காரணம்தான்" என்றான் அருணாச்சலம். "எந்த ஆபீஸில் அப்பா உனக்கு வேலை? அதை நீ சொல்லவே இல்லையே" என்றேன்.
அருணாச்சலம் சிரித்துக்கொண்டே, ஆமாம், நேரில்தான் சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். என்னுடைய ஆஃபீஸ் இந்த வீடுதான். நீ வந்தபோது செய்து கொண்டிருந்தேனே, அதுதான் என்னுடைய வேலை என்றான். முதலில் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்புறம் நன்றாக விசாரித்ததில் பின்வரும் ஆச்சரியமான விவரங்கள் தெரிய வந்தன. சம்பங்கி அம்மாளுக்கு கிடைத்த ₹120 சம்பளத்தில் அருணாச்சலத்துக்கு மாதம் ₹65 சம்பளம் கொடுப்பாளாம். வீட்டு செலவுகளுக்கு தலைக்கு சரிபாதி போட்ட பின்னர் பாக்கி மிகுந்ததை அவரவர்கள் இஷ்டம் போல செலவு செய்வார்களாம், அல்லது சேர்த்து வைத்துக் கொள்வார்களாம். மேற்படி சம்பளம் வாங்குவதற்காக அருணாச்சலம் சமையல், குழந்தையை பார்த்துக் கொள்வது உட்பட எல்லா வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டியது. ஒருவர் வேலையில் மற்றவர் உதவி செய்வது அவரவர்களுடைய இஷ்டத்தை பொறுத்தது. ஆமாம் சார், இவர் மாதம் 30-40 சம்பளத்துக்கு எங்கேயாவது போய் உழைப்பதில் என்ன சாதகம்? இவர் இல்லாமற் போனால் நான் சமையற்காரியும் குழந்தைக்கு நர்ஸும் வைத்தாக வேண்டும். இவரும் வேறெங்கேயோ போய் சேவகம் செய்து நானும் இங்கே பணம் செலவழிப்பதில் என்ன நன்மை? இப்போது நாங்கள் சேர்ந்து இருப்பதற்கும் வசதியாயிருக்கிறதல்லவா என சம்பங்கி அம்மாள் கூறினாள். நான் எங்கு ஏதாவது அனுசிதமாக பேசி அருணாச்சலத்தின் மனத்தை மாற்றி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு சனியனாய் விட போகிறேனோ என்று அந்த அம்மாள் பயந்ததாக தோன்றியது. ஆனால் அந்த பயம் அனாவசியமே ஆகும். ஏனெனில் அருணாச்சலம் தன்னுடைய நிலைமையில் முற்றும் திருப்தி உள்ளவனாயிருந்தான். அவனுடைய மனத்தை மாற்றுவதற்கு யாராலும் முடியாது. ஆனால் ஒரு தகராறு இருக்கிறது அப்பா, அதை நீங்கள் பஞ்சாயத்து செய்து தீர்த்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்றான். முடியுமானால் செய்கிறேன், அது என்ன என்று கேட்டேன். நான் வேலை ஒப்புக்கொண்டு 1 வருஷம் ஆகிறது. அவ்வப்போது சம்பளம் உயர்த்த வேண்டுமென்று அப்போது பேச்சு. இந்த விஷயம் பள்ளிக்கூடத்தில் இவளுக்கு சம்பளம் உயர்த்தாதபடியால் எனக்கும் சம்பள உயர்வு கிடையாது என்கிறாள். இது நியாயமா? இவளுடைய சம்பளத்துக்கும் என்னுடைய சம்பளத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான். ஆமாம் சார், உலகமெல்லாம் 100-10 சம்பளம் குறைத்திருக்கிறார்கள். இவருக்கு எப்படி சார் உயர்த்த முடியும் என்றாள் சம்பங்கி. நான் யோசித்தேன். என்னுடைய அனுதாபமெல்லாம் அருணாச்சலத்தின் பக்கம்தான் இருந்தது. ஆனால் அவன் பக்கம் பேசுவதில் ஒரு அபாயம் இருப்பதை உணர்ந்தேன். என்னுடைய வீட்டில் என் மனைவி குடும்ப வேலை பார்ப்பதற்கு இந்த மாதிரி சம்பளம் கேட்க தொடங்கினால் நான் தாராளமாய் இருக்க முடியுமா? நீங்கள்தான் இருக்க முடியுமா? ஆகவே இப்போது அருணாச்சலம் பக்கம் பேசினால் ஆண் குலம் முழுவதற்கும் ஒரு பிரதிகூலத்தை செய்தவர்கள் ஆவோம் என்று தோன்றியது. தீர ஆலோசித்து பின்வருமாறு தீர்ப்பு கூறினேன். அம்மாளுடைய சம்பளத்துக்கும் உன் சம்பளத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இதை காரணமாய் காட்டி உனக்கு சம்பள உயர்வு இல்லை என்று சொல்வது தவறுதான். ஆனால் நீயும் காரணமின்றி சம்பள உயர்வு கேட்கக்கூடாது. உன் உத்தியோகத்துக்கு வருஷா வருஷம் சம்பள உயர்வு சரியென்று. ஒரு குழந்தை அதிகமானால் ஒரு 5 ரூபாய் சம்பளம் அதிகம் என்று ஏற்படுத்திக் கொள்வது நியாயமாயிருக்கும். இந்த தீர்ப்பு சம்பங்கி அம்மாளுக்கு மிகவும் திருப்தி அளித்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஏனெனில் அவள் எங்கள் இருவரையும் உட்கார வைத்து சாப்பாடு பரிமாறினாள். அருணாச்சலத்தின் வேலையில் உதவி செய்ய தனக்கு அன்று இஷ்டம் என்று தெரிவித்தாள். அவர்களிடம் விடைபெற்று கொண்டு வாசற்படியை தாண்டும் போது இந்த ஏற்பாட்டின் கீழ் அந்த தம்பதிகள் சந்தோஷமாய் வாழ்க்கை நடத்த முடியுமா? அவர்களிடையில் அன்பு இருக்குமா என்ற எண்ணம் மனதில் தோன்றியது. அப்போது என்ன அறியாமல் நான் விட்டு பிரிந்தவர்களை திரும்பி பார்த்தேன். வெட்கங்கெட்டவர்கள், நான் அப்பால் போகிற வரையில் தாமதிக்க கூடாதா? கல்கி எழுதிய அருணாச்சலத்தின் அலுவல் சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜய் பூரன் சிங். இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.